அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் இல்லை இது. இது நம்ம என்னென்னு பாருங்களேன், பாருங்கள். தி ரேஷியோ பிட்வீன் தி டீப்ராய் வேவ்லென்ஸ் அசோசியேட்டட் வித் ப்ரோட்டான்ஸ் ஆக்சலரேட்டட் த்ரூ ஏ பொட்டன்ஷியல் ஆஃப் 512 வோல்ட் அண்ட் தட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டட் த்ரூ ஏ பொட்டன்ஷியல் ஆஃப் எக்ஸ் வோல்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி 1. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? 512 வோல்ட் மின்னழுத்தம் மூலம் முடுக்கப்படும் ப்ரோட்டான்களின் டீப்ராய் அலைநீளம் மற்றும் எக்ஸ் வோல்ட் மின்னழுத்தம் மூலம் முடுக்கப்படும் ஆல்ஃபா துகளின் டீப்ராய் அலைநீளம் இடையே உள்ள தகவு 1 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ரைட். பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு கொடுமையான மொழி மாதிரி தெரியுது, ஆனால் ஒன்றுமே இல்லை. உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ரோட்டானை 512 வோல்ட்டை வச்சு ஆக்சலரேட் பண்ணுறீங்க, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எக்ஸ் வோல்ட்டு வச்சு நீங்கள் ஆக்சலரேட் பண்ணுறீங்க, ரெண்டுடைய வேவ் லென்த்து சேமாக இருக்குது, அப்படின்னா இந்த எக்ஸ் என்னவாக இருக்கும்? இதுதான் ஆக்சுவலாக கேள்வி. எப்படி அணுகலாம் கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன தெரியும்னா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி நம்மளுக்கு தெரியும். ரைட். நீங்கள் எந்த மெட்டீரியலாக எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு எம் தெரியணும், வி தெரியணும். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்குள்ள 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும். ஸோ அதனோட எம்மை நம்ம எப்படி வச்சுக்கலாம் கேட்டிங்கன்னா, 4 நியூக்ளியான்ஸ் இருக்கிறதுனால 4N வச்சுக்கலாம். அதனுடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஆஃப் எம்வி ஸ்கொயர், இதுதான் அதனோட கைனடிக் எனர்ஜி. ரைட். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நீங்கள் எக்ஸ் வோல்ட் கொடுத்தீங்க, எக்ஸ் வோல்ட் என்ன அர்த்தம்? ஒரு கூலும் சார்ஜுக்கு எக்ஸ் வோல்ட். ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? 2E இருக்குது. ரைட். அப்போ எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு E, 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு E. அப்போ இதிலேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த வெலாசிட்டியை இங்கே ப்ளகின் பண்ணலாம், இந்த எம்மை இங்கே ப்ளகின் பண்ணலாம். இதே மாதிரி ப்ரோட்டானுக்கும் நம்ம செய்யலாம். ரெண்டு ஈக்குவேஷனையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸை நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதான் விஷயம். இங்கே பாருங்கள் எப்படி செய்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட் ஆல்ஃபா தான் எடுத்திருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி மாஸ் 4N. ரைட். அதுலேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு E x. ரைட். ஸோ இதுலேருந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 4 E x டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஆல்ஃபா. அதன் 4N சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ரூட் ஆஃப் E x/N. ஸோ வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், மாஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி ஒரு ப்ரோட்டானுக்கு வரோம். ஸோ ப்ரோட்டானுடைய மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அது ஒரே ஒரு நியூக்ளியான் தான், ஸோ N. வெலாசிட்டிக்கு ஆஃப் எம்வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுத்த வோல்டேஜ் 512. அங்கே உள்ள சார்ஜும் E தான். ஸோ V into E மீனிங் 512 into E. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 into 512 E / மாஸ் இஸ் ஈக்குவல் டு N. ஸோ 512 into 2, இதெல்லாம் நியூமெரிக்கல் விஷயம் தான். 1024 2 power 10. ஸோ ரூட் எடுத்தால் 2 power 5, 32. ஸோ வெலாசிட்டி 32 into √E/N. ஸோ இதுக்கும் வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், மாஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டையும் இதில் ப்ளகின் பண்ண வேண்டியது அந்த ஈக்குவேஷனில் லாம்டா இஸ் ஈக்குவல் H/MV. இதில் ப்ளகின் பண்ண வேண்டியது, ஏன்னா ரெண்டு வேவ்லேருந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் H/ அதனுடைய மாஸ் 4N, அதனுடைய வேகம் √EX/N. ரைட். ஒரு ப்ரோட்டானை பொறுத்த வரைக்கும் H/MV, மாஸ் என், அதனுடைய வேகம் 32 into √E/N. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், யார் யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்கன்னு. H கேன்சல் ஆயிரும், NN கேன்சல் ஆயிரும், √EN கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவேஷனில் மிச்சம் இருக்கிறது 1/4 into √X. இங்கே மிச்சம் இருக்கிறது 1/32. அதாவது 4 into √X = 32, √X = 8, X = 8² 64 வோல்ட். இவ்வளோதான் விஷயம் பிள்ளைங்களை. பார்க்குறதுக்கு இது ரொம்ப பயங்கரமான ப்ராப்ளம் மாதிரி இட் அப்பியர்ஸ், ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. சரியா?